So next we are doing part 256. 5th question and 6th question. This will come under 2 mark question. This also 2 mark or sometimes this 5 mark only, not 2 mark, 5 mark question. R1 is to R2 equal to 2 is to 3. H1 is to H2, 5 is to 3. We have to find V1 is to V2. V1 formula is 5R2. If every time I am not writing உருளையின் உருளையின் அப்படின்னு எழுதல, ஏன்னா தலைப்பாவே நம்ம உருளை அப்படின்னு போட்டுருக்கோம். இதுல நம்ம ஒரு டிஃபரன்ஸ்க்காக இங்க 1 1, இங்க 2 2 அப்படின்னு சஃபிக்ஸ்ல போட்டுருக்கோம். தட் மீன்ஸ் 2 ஸ்கொயர். இங்க வந்து நம்ம இங்கே வந்து இப்படி எழுதிக் கூடாது. இந்த 2 R1 R2 இடத்துல 2 So 20 is to 27. So this is 2 mark question. இங்க R is to H இருக்குயா, அப்ப R is equal to 5X, H is equal to 7X. இது 5 parts, இது 7 parts. X தான் போடணும்ன்றது K ன்னு எழுதிக்கலாம், K, L, M, எது வேணாலும் எழுதிக்கலாம். So Rங்கிறது சம் 5X, Hங்கிறது 7X. இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர். இங்க ஆன்சர் கொடுத்துருக்கா ஃபார் 6th question 4400. Here it is given as 4400 square unit. So 5R square is equal to 4400. So 22/7 into for R மட்டும் எழுதுவோம். 5 × 5 இல்ல, 5x × 5x. Then H இடத்துல 7x equal to 4420. இப்ப எல்லாமே நம்ம ரெசிப்ரோக்கல கொண்டு வரணும். X into X into X. So X into X into X. X³ equal to, இங்க இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு இதுல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஆன்சரை எழுதிட்டு தான் இதை ரெசிப்ரோக்கலா கொண்டு வரும். நீங்க இதை அப்படியே எழுதிட்டு இதை தான் சேஞ்ச் பண்ணிக்கூடாது. 22/7 வந்து 7/22. Please see and write 22/7 as 7/22 தான் எழுதணும். அப்படியே இந்த இடத்துல வந்து 22/7, 5/5 × 5 × 7. கொண்டு வரப்ப நம்ம எப்படி கொண்டு வரணும், ரெசிப்ரோக்கல கொண்டு வந்து. So that write in the reciprocal form. So if you write in the reciprocal form, numerator denominator வரும், denominator numerator. So 7/22. இது ஏன் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இதுலதான் தே ஆர் மேக்கிங் மிஸ்டேக். தே நோ த ஃபார்முலா, இந்த ஸ்டெப் எல்லாம் எழுதிவாங்க. இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு வரப்பதான் டீச்சர்ஸ் ஆல்சோ ஃபீல் டிஃபிகல்ட். அப்ப இந்த இடத்துல 11 டைம் எடுத்தீங்கன்னா 2 டைம், இங்க அப்படியே 22 டைம்ல எடுத்துக்கலாம். அப்ப இங்க என்ன வரும், 2 தான் டைம். தென் 5 1 டைம், இங்க 40. தென் 8 7 7 மனசுல வச்சுட்டு நீ கேன்சல் பண்ண. கியூப் அப்படிங்கறப்ப இங்க வந்து கியூபிக் நம்பர் வரணும். 8 வந்து 2³ எடுக்கலாம். அப்ப கியூப் 3³ கேன்சல் ஆயிடும். இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 வரைக்கும் கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது.
என்ன க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்கு? ரேடியஸ் கேட்டிருக்கு. சோ ரேடியஸ் r = just r எடுத்து போறோம். சோ r = 5x. சோ 5 into 2 அப்ப 10 cm. ஹெச் கேக்கலாம். r ஓட மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ r = 10 cm. சோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். சோ திஸ் இஸ் சிம்பிள் சம், ஈஸி சம். ஃபார்முலா இக்குவல் டு ஆன்சர். ஒன்லி திங் யூ வாண்ட் டு கீப் இன் மைண்ட், இதை அந்த சைடு கொண்டு வரப்போ ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா மட்டும் எழுது. தேங்க்யூ.